வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய ஒரு அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பட்டு தான், கேமிங் இயர்பட்டு, வித்தியாசமான வடிவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சந்தைக்கு எந்த ஒரு புதிய கேட்ஜெட் வந்தாலும் சரி தான், உடனுக்குடன் நம்ம சேனலில் அதை ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாய்ஸோட பட்ஸ் காம்பேக்ட், அதாவது இந்த கேமிங் இயர்பட் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை பிரிக்க போகிறோம், என்ன இருக்குங்கிறத பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன வசதி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபைனலாக எங்களோட ரேட்டிங்கை கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ கொள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல்லைக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டானு உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக இந்த பேக்கிங்கை பிரிக்கிறேன். பேக்கிங் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டைட்டாக பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அதான் ரொம்ப ஹார்டாக இருக்குது. பாக்ஸை பிரிக்கும்போது இங்கே பாருங்கள், டாப்பில் ஒரு குட்டி பேக் இருக்குது. அந்த குட்டி பேக்கை பிரித்தோம்னா நாய்ஸோட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி தான் ஸ்டிக்கர் தருவாங்க. அந்த ஸ்டிக்கர் இருக்குது, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இதுக்கப்புறமா சார்ஜிங் டாக் இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்னொரு குட்டி பேக் தந்திருக்காங்க. அதை பிரித்தோம்னா ரெண்டு பேர் ஆஃப் இயர்டிப்ஸ் இருக்குது, தென் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். தென் இந்த டாக்கை காமிக்கிறோம் பாருங்கள், இது கேமிங்னால கண்டிப்பாக லைட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்டில் லைட்டு தந்திருக்காங்க. தென் இதோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது, பேக் சைடில் வேக்கப் பட்டன் இருக்குது. அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது உள்ளாடி இயர்பட்டை டிப் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு பெருசாக வித்தியாசம் எதுவும் கேமிங் மாதிரி தோணாட்டாலும் எல்இடியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். தோற்றம் இந்த மாதிரி தான் இருக்குது. தென் டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனால் இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுப்போம். நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா இன்ஸ்டா சார்ஜுங்கிற விஷயம் இதில் இருக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி தரப்புலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ப்ளே டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததில் 1 மணி நேரம் 27 நிமிடம் வரைக்கும் பேக்கப் டைம் கொடுக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறமா அதிக ப்ளேபேக் டைம் கொடுக்கும், அதாவது 45 ஹவர்ஸ் வரைக்கும் டோட்டலாக கொடுக்குறதா கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அப்புறம் லோ லேட்டன்சி இருக்குது, அல்ட்ரா லோ லேட்டன்சி 40 மில்லி செகண்டில் உங்களுக்கு இருக்கும். இஎன்சி சிப் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குவாட் மைக்கு, 4 மைக் இருக்குது. டிரைவர் வந்து 13 mm தந்திருக்காங்க, அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது ஹைப்பர்சிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. பாட்டு கேட்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா பாட்டு கேட்குறது நல்லாயிருக்கு, கேமிங் பரவாயில்ல. 4 மைக்கு கொடுத்ததுக்கப்புறமா கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. 4 மைக் கொடுத்துருக்காங்க, பெரிய விஷயந்தான். ஆனால் செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இல்லை. கம்யூனிகேஷனில் சின்ன சின்ன இது இருக்குது, அதாவது அவங்களுடைய அல்காரதமா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. மைக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகலையா, மற்றபடி மீதி எல்லா விஷயமும் பக்காவாக இருக்குது. டிடிஜி சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, மீதியெல்லாம் டீசெண்டாக இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு பைலிங்க் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறமா இன்னும் நிறைய பட்டோட இதை வந்து நான் உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன். பார்த்ததுக்கப்புறம் ஒரு சிறந்த ஒரு ஏற்பாட்டை நீங்கள் வாங்குறதில் முடிவு பண்ணிக்கோங்க. இது தேவைப்பட்டுச்சுன்னா இதோட பைலிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். அப்புறம் ஸ்மார்ட் இயர்பட் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணோம், எவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங்.